வணக்கம் ஜெயந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் நம்மளுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் நேற்றைய முந்தைய தினம் ஒரு அரெஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த அரெஸ்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நம்மளை உழுக்க வைக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். சத்யேந்திர செவால் அப்படின்ற ஒரு கீழ்நிலை மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பல வேலைகளை செய்யக்கூடிய ஆஃபீஸ் ரன்னர்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஆள், இந்த நபர் வந்து ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் பணி செஞ்சிட்டு இருந்தாப்புல. அங்கே பணி செஞ்சிட்டு இருக்கும்போது இந்திய இராணுவம் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்களை பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு இவன் மூலிமா போயிருக்கிறது அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் எஸ்பியானேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் சில இது இருக்குது. டீட்டெயில்ஸ் வேண்டாம், கவுண்டர் எஸ்பியானேஜ் புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அந்த அடிப்படையில் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசத்தோட ஏடிஎஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாதிரியான தகவல்கள் வந்து பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐக்கு உங்களுடைய ஸ்டாஃப் சில பேர் வந்து இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி அட்டெம்ப்ட் வந்து பாகிஸ்தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய தூதரங்கள் நிச்சயமாக கண்காணிப்பில் இருக்கும், பட் இன்னொரு நாடான ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தூதரகத்தில் அங்கே இருக்கக்கூடிய எம்இஏ ஸ்டாஃப் இந்த ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய கீழ்நிலை ஊழியர்களில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ வந்து ஆசை வார்த்தை காட்டி இல்லை பணத்தை வச்சோ இல்லை பெண்களை வச்சோ இவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சத்யேந்திர சிவால வந்து கண்காணிக்கிறாங்க, உத்தரப்பிரதேசோட ஏடிஎஸ் வந்து கண்காணிக்கிறாங்க. கண்காணிக்க பிறகு ஒரு இடத்துல தெளிவாகவே பிடிபடுறாப்புல, அந்த கால் ரெக்கார்ட்ஸ்லாம் ட்ரேஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல தெளிவாக பிடிபடுறாரு. பிடிபடும்போது இவரை ஃபாலோ பண்ணும்போது இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட நம்மளுடைய எம்இஏன்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய வேலை செய்யக்கூடிய இந்த ஆள் இந்திய இராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான டாக்குமெண்ட் ஸ்ட்ராட்டஜி, இது என்ன மாதிரியான ராஜதந்திரம் அப்படின்லாம் நம்ம சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்போம், டாப் சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து இந்தியாவுடைய எதிரி நாடான பாகிஸ்தானுடைய உளவமைப்பான ஐஎஸ்ஐக்கு ஏஜெண்டாக செயல்பட்டு அங்கே தகவல் பரிமாறிக்கின்றப்போ அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான நேச்சர். அந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும் பொழுது நாட்டுடைய பாதுகாப்பே அச்சுறுத்தக்கூடிய சில அச்சுறுத்தல் அங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ சத்யேந்திர சிவால் அப்படின்றவன் ஷமாதினிபூர் வில்லேஜ் அப்படின்ற ஒரு கிராமம் யூபியில் ஹாப்பூரில், அவன் தான் வந்து இதில் முக்கியமான ஒரு நெட்ஒர்க்கில் வந்து முக்கியமான ஆளாக இருந்திருக்கிறான். இவன் வந்து மாஸ்கோவில் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அங்கே இருக்குது பார்த்திங்களா, எம்பசி இருக்குது பார்த்திங்களா, தூதரகத்தில் ஒர்க் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட்டை நைஸாக திருடி எடுத்துகிட்டு போய் ஐஎஸ்கிட்ட கொடுத்துருக்குறான் அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு. இது அவன் எதற்காக செஞ்சுருக்கான்னா பணத்துக்காக அப்படின்றது கிளியர் கட்டாக வந்திருக்கு. பணத்தால் இவன் வந்து விலைக்கு வாங்கப்படுறான் ஏசையால், அதன் பிறகு இவன் வந்து இது பண்ணுறான் அப்படின்றது தெரியுது. இதில் என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் ஆக்டிவிட்டீஸ் இந்திய இராணுவம் வெளிநாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன வேலைகள் செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லி பல கோப்புகள் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் இராணுவ அமைச்சகத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க கான்ஃபிடன்ஸ் இன்ஃபர்மேஷன். அதில் ஒரு சில தகவல்கள் வந்து லீக் ஆயிருக்கு ஐஎஸ்ஐயோட ஹேண்ட்லர்ஸ் மூலிமா அப்படின்னு வந்து இது பண்ணிருக்காங்க. இப்போது உத்தரப்பிரதேசோட ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து ஒரு லெவலில் வந்து இது வெறும் ஒரு சந்தேகம் மட்டும் இல்லை, இதை உறுதி செய்யப்படுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்பொழுது இந்த சத்யேந்திர சிவாவில் உத்தரப்பிரதேசத்தோட மீரட்டில் இருக்கக்கூடிய ஏடிஎஸ் யூனிட், மீரட் நகரத்தில் ஏடிஎஸ் யூனிட் இருக்குது, அங்கே வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்றாங்க, சம்மன் அனுப்பி அவரை கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது இவனும் போய் பேசுகிறாங்க, ஏன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து போகாமல் இருக்க முடியாது, இவன் தப்பிச்சு விடாமல் லாக்கம் பண்ணுறாங்க. அதன் பிறகு அந்த சம்மனுக்கு போய் விசாரணையில் போய் இது பண்ணும்போது இவன் முன்னாக பதில் சொல்லிட்டு இருக்கான், இவன் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணம் வந்திருக்கு, திடீர்னு எப்படி தங்கிட்ட பணம் வந்திருக்குன்னு தகவல்கள் எதுவுமே தெளிவாக இல்லை. ரொம்ப குழப்பி கிளப்பி கடைசியாக வந்து அவங்க விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்து இப்போ வந்து ஒத்துருக்கிறான். ஸோ இவன் வந்து இந்தியா பேஸ்ட் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ஐபிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்க தூதரகத்தில் ஐபிஎஸ்ஏவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறான் மாஸ்கோவில் ரஷ்யாவில் 2021. ஸோ 2021 2023 கிட்டத்தட்ட 2 வருட காலம் இவன் அங்கே இருந்திருக்கிறான். போன வருடம் இவன் வந்து ஐஎஸ்ஐ ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்போ தான் செஞ்ச தவிர முழுவதும் ஒத்துக்கிட்டான் அப்படின்ற தகவலும் இப்போ வந்து வருது. ஸோ இது ஒரு சீரியஸான செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். உளவாளிகள் ஒரு ஒரு நாட்டிலேருந்து தங்களோட தாய்நாட்டையே துரோகம் செய்கிற அளவுக்கு, பணத்துக்காக துரோகம் செய்கிற அளவுக்கு ஆட்கள் இங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ இதனால் நம்மளுடைய செக்யூரிட்டி பெரிய அமைப்பு அப்படின்றது பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி
ஒரு சில சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதில் சில இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டெலிபரேட்டாகவே சிலதெல்லாம் வந்து கோடட் வேர்ட்ஸில் இருக்கும். அதாவது நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா, இல்லை நம்ம வந்து தென்காசியிலேருந்து திருச்சி போகிறோம் அப்படின்ற மாதிரியான சில ஃபேக்கான நியூஸ்லாம் கூட சில டைம் வந்து இந்த மாதிரி போகும். ஸோ டாக்குமெண்ட் சென்சிட்டிவ் அப்படின்றதில் மாற்றுக்கிறது கிடையாது, இது ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றதே மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் உத்தரப்பிரதேஷ் போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் வைக்கணும், கரெக்டாக இதை வந்து ட்ராக் பண்ணி ரொம்ப தெளிவாக வந்து இவனை பொறி வச்சு பிடிச்சிருக்காங்க. இப்போ இவனுக்கு கூட வேறு யார் யார் இருந்தாங்களா, இல்லை இவன் கூட யார் அந்த ஐஎஸ்ஐ ஏஜென்ட்ஸ் வந்து இவன் கூட கான்டாக்டில் வந்தாங்க, இவன் மட்டும்தான் அதை பண்ணியிருக்கிறான்னா, எந்த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் இப்போ அடுத்தடுத்த விசாரணைகள் வந்து தெரிய வரும். இவன் மேலே இப்போ தேச துரோக வழக்கு அப்படின்றது நிச்சயமாக போடப்படும், ட்ரீசன் சார்ஜஸ் வந்து போடப்படும். இவன் வந்து திரும்ப வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த சார்ஜஸ் நிச்சயமாக ஏதோ ஒரு இதுக்காக பொலிட்டிக்கலாகவோ இல்லை இதுக்காகவோ போடுறது கிடையாது. ஒரு கீழ்நிலை ஊழியர் ரொம்ப வருடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களாக ட்ராக் பண்ணி தான் யூபி போலீஸோட ஏடிஎஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதே நேரத்தில் நீங்கள் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு நான் இதுக்கு ரிலேட்டடாக வந்து இன்னொரு இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது உளவு அமைப்புகள் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் தரேன். அந்த எக்ஸாம்பிள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேயில் நடந்தது. ஒரு வார காலம் இருக்குன்னு நினைக்கிறேன், 5-6 நாட்களுக்கு முன்னாடி தான் அது நடந்தது. அங்கே வந்து என்னென்னா, ஒரு சின்ன பையன், இப்போ பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு சின்ன பையன், ஸ்னாப் சாட் அப்படின்ற ஒரு ஆப்பில் அவன் வந்து சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறான், நான் வந்து தாலிபன், நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாம்பில் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிளேனில் பாம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ளைட் வந்து ஸ்பெயின் நாட்டிலேருந்து யூகே அவனோட தாய்நாட்டுக்கு வந்து ஃப்ளைட் கிளம்பி போயிடுது. அவன் ஏர்போர்ட்டில் உட்காந்து அட்டை சேட் பண்ணிகிட்டு இருக்கான். நல்ல கவனிங்க, ஸ்னாப் சாட் அப்படின்ற ஆப்பில் இந்த சாட் முடியும் போது அவன் முடிஞ்சிட்டு வச்சு அவன் போயிட்டு கேஷுவலாக உட்காந்துட்டான். சின்ன பையன் தான், ரொம்ப சின்ன வயசில் சின்ன பையன் தான், போயிட்டு அந்த ஃப்ளைட்டில் ஏறிட்டான். ஃப்ளைட்டில் ஏறின பிறகு திடீர்னு பார்த்தா நேட்டோவுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் போர் விமானங்கள் வந்து கூடவே பறக்க ஆரம்பிக்குது. இவங்க போகக்கூடிய அந்த சிவிலியன் விமானத்தில் கூடவே வந்து பறக்க ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா 4 விமானங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டில், பைலட் அலறி போய் பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி உடனடியாக வந்து அந்த விமானம் வந்து தரையிறக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், பல நாடுகளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகி பெரிய பெரிய ஒரு இதுவாகி கடைசியாக இவன் மொபைலை வாங்கி பார்க்கும்போது இவன் ஒரு இன்னசென்ட்டான பையன், ஏதோ விளையாட்டுக்காக செஞ்சுருக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து $125,000 வந்து அவனுக்கு வந்து ஃபைனாக போட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ அவங்க பேரண்ட்ஸ் தான் கட்ட போகிறாங்க. இப்போது ஏர்போர்ட்லேருந்து ஏதோ லேட்டாக ஒரு சின்ன பையன் ஒரு ஆப் மூலிமா, சோஷியல் மீடியா ஆப் மூலிமா ஒரு போஸ்ட்டோ ஒரு ரீலோ போடுறான். டக்குன்னு இப்போ அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 15 நிமிஷத்துக்குள்ளே போர் விமானங்கள் தங்களுடைய ஏவுகணைகளை ஏற்றிக்கிட்டு அந்த விமானத்தை ட்ராக் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்குதுன்னா, அப்போ இந்த சாட் டு சாட் நம்ம பண்ணக்கூடியது என்கிரிப்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா என் டு என் என்கிரிப்டட், இது யாராலுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சமூக விரோதிகள், இந்த தீவிரவாத செயலில் ஈடுபடக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னென்னா, நம்ம பேரை மாற்றி வச்சுட்டு அந்த இந்த கடை தான் அந்த மறு வச்சுக்கிட்டு ஒரு பொட்டத்துக்கு வச்சு மறு வச்சுட்டு நம்ம மறு வச்சில் இருக்குன்னா அந்த மாதிரி தான் நம்பியிருக்காரு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த முட்டாள்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறது, கிளப் ஹவுஸில் சேட் பண்ணுறது, நாட்டுக்கு எதிரான விஷயங்கள், சமூகத்துக்கு எதிரான விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையன் அனுப்பிச்ச மெசேஜில் ஆரம்பித்து 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த விமானத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அதை வானில் போய் நடு வானத்தில் போய் அதை தடுக்கிற அளவுக்கான ஒரு இதை வந்து ஒரு இன்டெலிஜென்ஸி அங்கே இருக்கக்கூடிய விமானப்படையும் பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் மொபைலில் நீங்கள் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுற பதிவாக இருக்கட்டும், சமூக வலைதளங்கள் நீங்கள் போடுற இதுவாக இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு கண்காணிக்கப்படுது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இதுக்கும் அந்த யூபியில் நடந்த அந்த அரஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு சம்மந்தம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஒரு குவிஸாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இந்த எண்ட் டு எண்டு என்கிரிப்டட் மெசேஜ், இதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, தடுக்க முடியாது, இது யாரும் பார்க்க முடியாது, நீங்கள் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா வந்து இந்த யூடியூப்ல உட்காந்து கதை சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு கீ இருக்குங்க, அந்த எண்டில் வந்து அனுப்புறவருக்கு ஒரு கீ இருக்குது, அதை பெறுறவருக்கு ஒரு கீ இருக்குது, இந்த கீ வந்து நடுவில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த கீ வாங்கணும் அப்படின்னா அவங்க போய் வாட்ஸ்அப்புக்கு எழுதி, அவங்க நோடல் ஆஃபீஸருக்கு எழுதி, அதுக்கு கோர்ட் அப்ரூவல் வந்து கோர்ட் ஆர்டர் வந்து தான் வர முடியும். ஸோ இந்த பையன் அனுப்பிச்ச மெசேஜில் 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு விமானப்படையோட போர் விமானம் நடுவானத்தில் போய் நிற்குதுன்னா, அங்கே வந்து கோர்ட் பர்மிஷனோ இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஸ்னாப் சாட்லேயோ பர்மிஷன்லாம் எடுக்கல, அந்த மாதிரியான விஷயங்களை நிச்சயமாக இன்டர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சமூக விரோத செயலில் ஈடுபடுறவங்க, இந்த மாதிரி வந்து சொந்த நாட்டையே காட்டி கொடுக்கக்கூடிய துரோகிகள், இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு
இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றது இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்மளோட தனி மனிதர்களோட ப்ரைவசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய ப்ரைவசி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் உளவு அமைப்புகள் இதில் எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறாங்கன்றது. ஸோ இப்போ ஒரு ஒரு மெசேஜையும் அவங்களால படிக்க முடியாது. நிச்சயமாக இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ போன்ற விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கான ஒரு கிளியர் கட்டான எவிடன்ஸ் தான் இப்போ நான் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரியான பதிவுகள் போட்டுட்ருக்கவங்க, அவங்களுக்குள்ள நாட்டுக்கு எதிராக திருப்புறவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஈஸியாக ட்ரிகர் ஆகி அவங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு பெரிய இதுவே கிடையாது. அவங்க எந்த நாட்டில் வேணால் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணிகிட்ருக்கலாம். பட் இப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்பில் இருக்கிறதுனால தான் ஒரு ஒரு நாடும் தங்களுடைய உளவு அமைப்புகள் இந்தளவுக்கு கண்காணித்து காப்பாற்றக்கூடிய ஒரு அந்த அரணை வச்சுருக்கிறதுனால தான் நாம் வந்து இவ்வளோ சேஃபாக இருக்கிறோம் அப்படின்றதே நம்ம மறந்துடக்கூடாது. இராணுவம் நம்ம கண்ணு முன்னாடி விஷுவலாக தெரியும், இராணுவ வீரர்கள் நம்மளோட அதிகாரிகள் அவங்களோட உயிரை தியாகம் செய்கிற அளவுக்கு போவாங்க, அதெல்லாம் நம்ம விஷுவலாக பார்க்குறோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அரண் இருக்குது, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்காணிப்பு வளையம் இருக்குது அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ஸோ மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், உங்களுடைய டிஜிட்டல் நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருந்தாலே அங்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சேஃப்டி இதெல்லாமே வந்து நிச்சயமாக கிடையாது. அந்த சம்மந்தப்பட்ட இதில் ஈடுபடக்கூடிய அந்த சமூக விரோதிகள், அந்த தீவிரவாத ஆதரவாளர்கள், தீவிரவாதிகளுக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு மானிட்டரிங் தேவைப்படுது. ஸோ இதுக்கு இது வந்து தனிநபர் ப்ரைவசியை பாதிக்குதா, பாதிக்குது, இதை வந்து உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கருத்து இல்லை. இந்த மாதிரியான கெட்ட ஆட்களை கண்காணிக்க வேண்டிய கட்டாயம் வந்து உளவுத்துறைக்கு இருக்குது, ஒரு நாட்டுடைய அரசுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து தனிநபர் சுதந்திரத்தில் கொண்டு வர முடியாது, இந்த கண்காணிப்பை வைத்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற இன்னொரு கருத்து. உலகம் முழுக்க இந்த டிபேட் போயிட்டே இருக்குது, அமெரிக்காலையுமே இந்த டிபேட் போயிட்டுருக்கு, யூகேல போயிட்டுருக்கு, இந்தியாவிலையுமே பார்த்துருக்கணுமா பெகசஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர், அதை வந்து இந்திய அரசு வாங்கிச்சா இல்லையா, அதை வந்து யார் மேலே இது பண்ணாங்க, எதிர்கட்சிகளாக இதுவான்னு சொல்லிட்டு. ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத போடுங்க. இந்த மாதிரி பணத்துக்காக நாட்டை காட்டிக்கூடிய ஆசாமிகளை இவங்களெல்லாம் வந்து தெய்வதாசனையே பார்க்கவே கூடாது. ஸோ அரசாங்கம் கடுமையாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும், ப்ரொவைடட் அவர் மேலே சார்ஜ் தான் போட்டிருக்காங்க, ஒன்றும் ப்ரூவ் ஆகலை, நோபடி இஸ் கில்ட்டி அன்லெஸ் ப்ரூவன். ஸோ அந்த இது வர வரைக்கும் இந்த கேஸோடைய அடுத்த அப்டேட்டையும் நம்ம சீக்கிரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.